மாண்டூஸ் புயல் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் 550 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு கிழக்கு தென்கிழக்கில் சுமார் 460 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். தற்போதைய நிலவரப்படி நாளை இரவு புதுச்சேரி மற்றும் சிறீரி கோட்டாக்கு இடைப்பட்ட பகுதியில் இது கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக 8, 9, 10 தேதிகளில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் 8 தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 9 தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. 10 தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். காற்றை பொறுத்தவரையில் இன்று தமிழக கடற்கரையொட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்றான மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை காலை முதல் மாலை வரை வட தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், 9 தேதி மாலை முதல் 10 தேதி காலை வரையிலான காலகட்டத்தில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வட தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் வீசக்கூடும். தென் தமிழக கடற்கரை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் இன்று சூறைக்காற்றான மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் 10 தேதி வரை தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படும். மீனவர்கள் 10 தேதி வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தரைக்காற்றோடைய ஸ்பீடு இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த வேகத்தில் தான் நமக்கு இருக்குது. ஒற்றி வரக்கூடிய அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் குறைவாக இருக்கக்கூடியது. வட தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம், அந்த பகுதியிலிருந்து நமக்கு வரக்கூடியது. தற்பொழுதைய நிலவரப்படி சைக்ளோனுக்கு தான் கொடுத்துருக்குறோம். தற்போதைய நிலவரப்படி வானிலை என்பது தொடர்ந்த மாற்றத்துக்குரியது. புயல்கள் எல்லாம் வந்து அடிப்படையில் இருக்குது. சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், சுற்றுப்புற சூழ்நிலை மற்றும் மேல்புற பகுதிகள் எல்லாத்தோடையும் தொடர்ந்து இடம்பெறுகிறது. இப்பொழுது நிலவரப்படி அது புயலாக கடற்கரைக்கு வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து கண்காணித்து சொல்கிறோம். வரதா வேறு, இது வேறு. வரதா புயல் வேறு, இந்த புயல் வேறு. ஆமாம், இனிமேல் தான் துவங்கும். இனிமேல் தான் இப்போ வந்து இன்று 8ங்கிறது வந்து இதை பொறுத்தவரைக்கும் இன்று 8 காலை 8:30 மணி முதல் மாலை காலை 8:30 வரை வேணும் காலகட்டம் தான் நமக்கு வந்து மழை பொறுத்து கணக்கு. காற்று பொதுவாக வந்து வலுக்கும் பொழுது பொழுது வட நம்ம தரைப்பகுதியிலிருந்து காற்று வீசத்தான் செய்யும். அந்த கஸ்டினஸ் இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் படிப்படியாக இதுவாகும். அதான் நம்ம டிஸ்டன்ஸ் இந்த காற்றோடைய வேகத்தெல்லாம் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஏன்னா புயலுக்கு முன்பக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வட திசையிலிருந்து தான் காற்று வரும். புயல் வந்து கரையை நோக்கி வரும் பொழுது எது லேப்ஸ் வந்து 65 to 75 அந்த ரேஞ்சில் இருக்கும். வடக்கு திசையிலிருந்து காற்று வரும். வட திசையிலிருந்து காற்று இருந்த வந்து புயல் வந்து வடமேற்கு திசையில் நகரும் பொழுது அது நமக்கு வட திசையிலிருந்து காற்று வரும். நிலக்காற்று வரும் பொழுது கூட்டு காற்று வரும். ஓகே, இப்பொழுது நிலவரப்படி 65 to 75 என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே,
புயல் நேற்று நைட்டு 11:30. ஒரு புயல் எப்பொழுதுமே டைரனல் வேரியேஷன், அதனோட கன்வெக்ஷன்லையும் அதனோட நகர்வுலையும் ஒரே சொல்லி வச்ச மாதிரி ஸ்மூத்தாக வந்து 20 km/h என்பது சராசரி வேகம். சில சமயங்களில் நின்று சில பகுதிகளில் நின்று போகும். இன்டர்னல் டைனமிக்ஸ், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், இதை பொறுத்து தான் வந்து உள்புறமாகவும் இயக்கங்கள் இருக்கிறது, அதை சுற்றி வெளிப்புறத்திலிருந்தும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ புயலுடைய நகர்வுகளோ அதனுடைய வலு பெறுவதோ பல நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. அதனுடைய முதலில் தான் இருக்கும். 5 km/h வர்டிசிட்டி எலிமெண்ட்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா மதியத்திலிருந்து ஈவினிங் பகுதியிலிருந்து பார்க்கும்பொழுது அதனுடைய கீழ்ப்பகுதியில் கன்வர்ஜென்ஸ் நிறைய இருந்தது, அவர் மேலே வந்து டைவர்ஜென்ஸ் குறைவாக இருக்கும். அப்புறம் வடமேற்கு பகுதிக்கும் தென்கிழக்கு பகுதி தென்மேற்கு பகுதிகளுக்கும் வடகிழக்கு பகுதிகளுக்கும் இடையே ஷியர் விண்டு ஷியர் செல்லக்கூடிய அந்த காற்றின் திசை மாறும் பகுதி வந்து அதிகமாக இருந்த காரணத்தினால் கன்வெக்ஷன் டெவலப் ஆகிறது லேட் ஆச்சு. அதனால தான் டெவலப் ஆகுது. அவுட்டர் பேண்டுன்னு ஒரு பர்டிகுலர் பேர்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு பர்டிகுலர். ஏன்னா பேண்டு எல்லா இதிலிருந்தும் அது ஃபீடர் எலிமெண்ட்ஸ் வரும், எல்லாமே வரும், மொத்தமாக அதுக்கு தொடர்ந்து கண்காணித்து நம்ம சொல்கிறோம். சொல்லியிருக்கிறோம் அது எந்த பகுதினா இதுதான், புதுவையிலிருந்து சிறிகரி கோட்டா வரையிலான இடைப்பட்ட பகுதி. இப்பொழுது இதுலேருந்து புதுச்சேரியிலிருந்து சிறிகரி கோட்டா வரையிலாம் இடைப்பட்ட பகுதியில் வரும். அது ஒரு சின்ன எறும்பு மாதிரி கிடையாது. முதல்ல வந்து சென்டர் நீங்கள் எடுத்தோம்னா சென்டர் புர்ஷன்ன்றது வேறு, புயலுடைய அமைப்புகள் வேறு. ஓகே, சென்ட்ரலுடைய சென்ட்ரலுடைய லொக்கேஷன் எங்கேங்கிறது பின்னாடி வரும். நாளை இரவு சொல்லுவோம், அது தொடர்ந்து அதை பார்த்து இது சொல்லுவோம். ஒவ்வொரு புயலுடையது சில சமயங்களில் கரையோட ஓரத்தில் நிற்கலாம், அது கடந்தும் போகலாம், அது 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். சராசரியாக பார்க்கும் பொழுது வலுவிழந்து போகிறதா எல்லாமே தொடர்ந்து கண்காணித்து சொல்லுவோம்.